الحمد لله اشهد ان لا اله الا الله وحده لا شريك له அகிலங்களின் போல் அனைத்தும் எல்லாம் உள்ள அல்லாஹு ரப்பில் ஆலமீனுக்கே உரித்தானது. அந்த அல்லாஹு ஜல்ல ஜலாலஹுவை தவிர வேறு இலாஹ், வேறு கடவுள், வேறு தெய்வம் இல்லை என்பதாக நான் சாட்சியம் அளிக்கின்றேன். அவர் தனித்தவராக நிகரற்றவராக இருக்கின்றார். எல்லாம் உள்ள அல்லாஹு ரப்பில் ஆலமீனுடைய பேரருளால் அல்லாஹுவால் நமக்கு வாழ்க்கை நெறியாக வழங்க பெற்ற அல்லாஹுடைய உயர்வான வார்த்தையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனை நம்முடைய உயிரினும் மேலாக மதித்து அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவர்களாக, அல்லாஹுடைய உயர் மதிப்பு மிக்கதோர் கட்டளைகளில் ஒன்றான நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களைத்தான் வெள்ளிக்கிழமை கூட்டு பிரார்த்தனைக்காக வேண்டி நீங்கள் அழைக்கப்படுகிற பொழுது உங்களுடைய வேலைகளையெல்லாம், உங்களுடைய அலுவல்களையெல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹுவை நினைவு கூறுவதென்பால் விரைந்து வாருங்கள். நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால் இதுவே உங்களுக்கு மிகச் சிறந்ததாகும் என்ற அந்த உயர்வான கட்டளையை நம்முடைய சிறமையில் ஏற்றவர்களாக, அவற்றுக்கு மதிப்பளித்தவர்களாக, நாங்கள் கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை கொண்டவர்களுடைய பண்புடையவர்களாக நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுடைய கருணையில் நம்மை அங்கீகரித்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக, ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சி பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜுமாவினுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சிரம், அதாவது சிரவணக்கம், அல் சஜதா என்று சொல்லக்கூடிய 32வது அத்தியாயத்தினுடைய வசனங்களை, அவற்றில் பொதிந்திருக்கக்கூடிய தகவல்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த ஜுமாவில் பார்ப்போம். அஊது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் மீம். இந்த புத்தகம் ஒரு சந்தேகமுமின்றி பிரபஞ்சத்தின் இரட்சகரிடமிருந்துள்ள ஒரு வெளிப்பாடாகும். அவர்கள் கூறினர், அவர் இதனை புனைந்து கொண்டார். உண்மையில் இது உம்முடைய இரட்சகரிடமிருந்துள்ள சத்தியமாகும். உமக்கு முன்னர் ஓர் எச்சரிப்பவரை ஒருபோதும் பெற்றிருக்காத மக்களை எச்சரிப்பதற்காக அவர்கள் வழிகாட்டப்பட்டவர்களாக இருக்கும் பொருட்டு. இந்த மூன்று வசனங்கள் அல்லாஹ் சொல்றாங்க, அலிஃப் லாம் மீம், இது முத்திரை எழுத்துக்கள். இந்த முத்திரை எழுத்துக்களை அல்லாஹ் சொல்லிட்டு, இந்த புத்தகம் ஒரு சந்தேகமுமின்றி பிரபஞ்சத்தின் இரட்சகரிடமிருந்து வந்திருக்கிறது, வந்த ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுல எத்தகையமும் சந்தேகமும் இல்லை, இது சந்தேகமற்ற ஒரு வெளிப்பாடு, ஏன்னா கடவுளுடைய வார்த்தையாக இருக்கிறது. இந்த வேதம் வெளிப்படுத்தப்பட்ட காலகட்டத்தில் அந்த மக்கள், அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் அவங்க என்ன செய்யறாங்க, இந்த வேதத்தை வெளிப்படுத்திய அந்த முகமது நபிய இது அவராக புனைந்து கொண்டது, அவர் உருவாக்கிய கட்டுக்கதை அப்படி என்பதாக சொன்னாங்க. உண்மையில் இது உம்முடைய இரட்சகரிடம் இருந்துள்ள சத்தியமாகும். ஏன்னா இந்த வேதத்தை படிச்சோம்னு சொன்னா, இந்த வேதம் பல்வேறு வகையான தகவல்களை மனிதனுடைய சிந்தனைக்கு, மனிதன் சிந்திக்காத, மனிதனுடைய சிந்தனைக்கு எட்டாத எத்தனையோ விஷயங்களை கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே, இந்த இப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்னாடியே இந்த விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டாங்க. பல விஷயங்களை அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்ம படிச்சோம்னு சொன்னா பல தகவல்கள் நம்முடைய வாழ்க்கை நெறி, நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்துணை சட்டங்கள், எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தெல்ல தெளிவா சொல்றாங்க. நம்ம ஆச்சரியப்படக்கூடிய விதத்துல இந்த அல்லாஹ்வுடைய வசனங்கள் இருக்கும். அதான் அல்லாஹ் சொல்றாங்க, உண்மையில் இது உம்முடைய இரட்சகரிடம் இருந்துள்ள சத்தியமாகும், உமக்கு முன்னர் ஓர் எச்சரிப்பவரை ஒருபோதும் பெற்றிருக்காத மக்களை எச்சரிப்பதற்காக, அவர்கள் வழிகாட்டப்பட்டவர்களாக இருக்கும் பொருட்டு. அதாவது முகமது நபியுடைய அந்த சமுதாயம், அந்த பாரம்பரியம் எப்படின்னா, அல்லாஹ் நபிமார்களை வந்து, பல நபிமார்கள் ஒரு சமுதாயத்தில் வர்றாங்க. இப்போ இப்ராஹிம் நபியினுடைய சமுதாயத்தில் இப்ராஹிம் நபியினுடைய இரண்டு பிள்ளைகள், இஸ்மாயில் இஸ்ஹாக்குன்னு சொல்லக்கூடிய இரண்டு பிள்ளைகள் மூலமாக இந்த சந்ததிகள் பழுகி பெறுகுது. இஸ்ஹாக்குடைய சந்ததியில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை பல நபிமார்கள் வர்றாங்க, பல வேதங்கள் கொடுக்கப்படுது.
ஆனா இஸ்மாயிலுடைய சமூகத்துல இஸ்மாயிலுடைய சந்ததியில இஸ்மாயிலுக்கு பிறகு நபியே இல்ல தூதர்கள் இல்ல வேதம் வழங்கப்படாத ஒரு சமுதாயமாக அவர்கள் இருக்கிறார்கள் உம்மியீன ரசூல மின்ஹும் யத்லு அலைஹி ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க ஜுமாவுடைய அத்தியாயத்தில் அதாவது வேத அறிவை பெற்றிடாத அந்த சமூகத்திலிருந்து வேதத்தையும் ஞானத்தையும் உங்களுக்கு ஓதி காட்டுகிற அதை பற்றிய விஷயங்களை உங்களுக்கு எடுத்து எம்புகிற தூதரை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் நல்லா சொல்றாங்க அப்ப உம்மியின்னு சொன்னா எழுத படிக்க தெரியாதவர் என்பது அர்த்தம் அல்ல வேத அறிவை பெற்றிடாத அந்த இப்ராஹிம் நபியினுடைய பாரம்பரியத்துல இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுடைய வழித்தோன்றல்கள் வரக்கூடிய நபிமார்கள் இஸ்மாயிலுக்கு அடுத்தபடியாக ஒரு நபி வர்றாங்கன்னு சொன்னா அது முகமது நபி தான் ஹாத்தமுன் நபின்னு அல்லாஹ் சொல்றாங்க கடைசி நபி அந்த அந்த நபிக்கு தான் அல்லாஹ் இந்த வேதத்தை கொடுக்குறாங்க அதனால இதுக்கு முன்னாடி வேற எந்த வேதத்தை பத்தியும் அவருக்கு தெரியாது வேத அறிவை பெற்றிடாத சமூகமாக இருக்கிறாங்க அந்த வேத அந்த மக்களுக்கு மத்தியில தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முகமது நபியை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கொடுக்குறாங்க அவருக்கு நுபுவத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க அதுதான் இந்த விஷயத்துல இந்த வசனத்துல எல்லாம் சொல்றாங்க உமக்கு முன்னர் ஓர் எச்சரிப்பவரை ஒருபோதும் பெற்றிருக்காத மக்களை எச்சரிப்பதற்காக அவர்கள் வழிகாட்டப்பட்டவர்களாக இருக்கும் பொருட்டு அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனங்களை அல்லாஹ் சொல்றாங்க கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையிலே இடைத்தரகர் இல்லை ஒரு உப தலைப்பு அதாவது இன்னைக்கு இந்த மக்களை இஸ்லாமிய மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் மார்க்க அறிஞர் என்ற போர்வையில என்ன சொல்றாங்க அவங்க இன்னைக்கு அதாவது நபிமார்கள் தூதர்கள் அப்புறம் வந்துட்டு சஹாபாக்கள் தாபியீன்கள் தபாவ தாபியீன்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய பட்டியலே போடுறாங்க இவர்கள் இவர்கள் எல்லாம் யார் எப்படின்னா இவர்களையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா இவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா இவர்கள் எல்லாம் அல்லாவுக்கு நெருக்கமானவர்கள் நம்மளால அல்லாவிடத்துல நேரடியா என்ன செய்ய முடியாது தொடர்பு கொள்ள முடியாது இவர்கள் மூலமாக இவர்கள் எல்லாம் அல்லாவுக்கு நெருக்கமானவர்களாக அல்லாஹ் யாரையெல்லாம் குரான்ல சொல்றாங்களோ அல்லாவுக்கு நெருக்கமானவர்கள் சொல்லி இது குரான்ல அல்லாஹ் சொல்லாத இன்னைக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா தர்காக்களுக்கு குறைச்சலே கிடையாது ஏகப்பட்ட தர்காக்கள் அதாவது உண்மையிலேயே அந்த தர்காவில் இருக்கக்கூடியவர் ஒரு நேசர் என்று சொன்னால் அவர் அல்லாவுக்கு நேர்மையா நேசமானவராக இருந்திருப்பார் இருந்திருக்கலாம் ஆனா அவருடைய சமாதியில போய் விழுந்து கும்பிடுவதனால நமக்கு எந்த விதமான பிரதிபலனோ அல்லது அவர் சமாதியில விழுந்து கும்பிடுவதனால் நமக்கு அல்லாஹ்விடத்துல நெருக்கமோ நம்முடைய ஆன்மாவுக்கு மீட்சியோ கிடையாது இதுதான் உண்மை ஏன்னா அவர் எதன் காரணமாக அல்லாவுக்கு நெருக்கமானவராக ஆனாரு அப்படிங்கறத நம்ம ஆராயணும் அவரு அல்லாவுக்கு நெருக்கமானவராக ஆகுறதுக்கு என்னென்ன அவர் வழிமுறைகளை செஞ்சாரு அல்லாவுடைய வார்த்தைகளை பின்பற்றினாரு அல்லாவுக்கு முற்றிலும் சரணடைந்தவராக இருந்தாரு அல்லாஹுவை பற்றி கொண்டதனுடைய அடிப்படையிலே அவருக்கு அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவராக ரதியல்லாஹு அன்ஹும் வரதூ அன்ஹும் ஜாலிக லிமன் ஹஷிய ரப்பா அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க அவர்கள் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள் அல்லாஹுவும் அவர்களை பொருந்தி கொண்டார் ஏன் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர்களாக இருந்தாங்க அதனுடைய விளைவு அவர்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்குரிய அடியார்களாக ஆவினாங்க அப்ப நாம அவருடைய சமாதியில் விழுவுறதுனால என்ன செய்ய முடியாது அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக ஆக முடியாது அல்லாஹ்வுடைய விருப்பிற்குரியவர்களாக ஆக முடியும் ஆகவே முடியுமே தவிர அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்குரிய அடியார்களாக நாம் ஆக முடியாது எப்ப அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்களாக நாம் ஆக முடியும் அப்படின்னா அல்லாஹ் எவற்றையெல்லாம் நமக்கு கட்டளைத்திருக்கிறாங்களோ அவற்றையெல்லாம் செய்வதன் மூலமாக எவற்றை விட்டெல்லாம் நம்மை தடுத்திருக்கிறாங்களோ அவற்றிலிருந்து நம்மை தடுத்துக் கொள்வதன் மூலமாகத்தான் நாம் என்ன செய்ய முடியும் அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்குரிய அடியார்களாக வாழ முடியும் இங்கே அல்லாஹ் சொல்றாங்க கடவுள்தான் வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கு இடையில் உள்ள ஒவ்வொன்றையும் ஆறு நாட்களில் படைத்து பின்னர் அனைத்து அதிகாரத்தையும் ஏற்றுக்கொண்டவர் அவருடன் எவரும் உங்களுக்கு இரட்சகராக இல்லை அன்றி ஒரு பரிந்துரைப்பவரும் உங்களுக்கு இல்லை நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ள மாட்டீர்களா பரிந்துரையே கிடையாது அல்லாஹ் சொல்றாங்க அன்றைய நாளில் அனைத்து பரிந்துரையும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் பரிந்துரைக்கக்கூடிய அதிகாரம் இல்லை அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு இந்த மார்க்க அறிஞர்கள் இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள்
நீங்க இன்னைக்கு எப்படி எல்லாம் ஏமாற்றினாங்கண்டா, நீங்க பாங்கு துவா ஓதுங்க. பாங்கு சொல்லப்படும் பொழுது யாரெல்லாம் அந்த பாங்குக்கு அடுத்தார் போல, ஒரு அல்லாஹ் சொல்றாங்க இந்த இந்த பாங்குக்கு பிறகு ஒரு ஒரு துவா இருக்குது, அந்த துவாவை ஓதுனா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். முகமது நபி சொன்னதாக ஒரு ஹதீஸ் எடுத்துக்கிட்டு அந்த அந்த பாங்குக்கு பின்னாடி உள்ள ஒரு துவா ஒன்று ஓதுறாங்க. அந்த துவாவை யாரெல்லாம் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு முகமது நபி அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில அந்த மஹ்ஷர்ல அல்லாஹுடைய சன்னிதானத்தில் ஒன்று திரட்டப்பட்டு நிறுத்தப்படக்கூடிய நாளில் யாரெல்லாம் முகமது நபிக்காக வேண்டி பாங்கு துவா ஓதுறாங்களோ, என்ன பாங்கு துவா அப்படின்னா, அதாவது மகாம மஹ்மூத் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்து இருக்கிறது, உயர்ந்த அந்தஸ்து. அல்லாஹ் சொல்றாங்க ஃபஜ்ர்ல நீங்க என்ன செய்யுங்க, குர்ஆன் படிங்க. 17வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அந்த 17வது அத்தியாயத்தினுடைய வசனத்தை நம்ம படிப்போம். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, தியானம் 17:79, மேலதிகமான நன்மைக்காக உம்முடைய இரட்சகர், அவுதுல்லாஹி மின ஷைத்தான ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், மேலதிகமான நன்மைக்காக உம்முடைய இரட்சகர் ஒரு கௌரவமான அந்தஸ்திற்கு உம்மை உயர்த்த கூடும் என்பதற்காக இரவு பொழுதில் நீர் தியானம் செய்ய வேண்டும். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை, பொதுவான எல்லாருக்கும் உள்ள கட்டளை. நமக்கு அதாவது நஃபிலான நன்மை, உபரியான நன்மைகள், மேலதிகமான உபரியான நன்மைகள். நார்மலாக நம்ம இன்னைக்கு 5 நேரம் தொழுகையை தொழுகிறோம், அப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், நன்னடியான காரியங்களை செய்கிறோம், வணக்க வழிபாடுகளில் நோன்பு வைக்கிறோம், ஜக்காத்து கொடுக்குறோம், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. இது இல்லாமல் இந்த தொழுகை, 5 நேரம் தொழுகை இல்லாமல், அதாவது விடியற் காலையில் இரவு பொழுதில் என்ன செய்யுங்க, ஃபஜ்ருக்கு முன்னாடி அல்லாஹுவை தியானம் செய்வது. அப்படி அல்லாஹுவை தியானம் செய்வதன் மூலமாக அந்த உபரியான நன்மை என்ன கிடைக்குதுன்னு சொன்னால், அல்லாஹ்விடத்தில் அதாவது கௌரவமான அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது, உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது. அந்த அந்தஸ்து யாருக்கு கிடைக்கும், எதற்காக எதை நாம் செய்து வந்தோம்னு சொன்னால் கிடைக்கும்னு அல்லாஹ் சொல்கிறாங்கன்னா, இந்த உபரியான நன்மை, விடிய அதாவது விடியலில் இரவு பொழுதில் தியானிக்கக்கூடிய விஷயத்தை, அந்த அமலை நாம் செயல்பாடுகளை நாம் செய்து வந்தோம் என்று சொன்னால், அதற்கு அல்லாஹ் பிரதி உபகாரமாக உயர்ந்த அந்தஸ்தை நமக்கு வழங்குவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இந்த மகாம மஹ்மூதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்து, உயர்ந்த அந்தஸ்து, யாரெல்லாம் இரவு பொழுதில் அல்லாஹை தியானிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கிடைக்கும். ஆனால் இங்கே எப்படி அந்த மக்களை மாற்றி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், யாரெல்லாம் பாங்கு துவா ஓதுறாங்களோ, மகாம மஹ்மூதன் இல்லதி வஅத்தா அப்படி அந்த பாங்கு துவால வரும். அந்த அந்த மகாம மஹ்மூதுன்னு சொல்லக்கூடிய உயர்ந்த அந்தஸ்து முகமது நபிக்கு கிடைக்கணும்னு சொல்லி முகமது நபி சொல்றாங்க, எனக்கு அந்த உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ்விடத்துல இருக்குது, அது எனக்கு கிடைக்கணும்னு நீங்க துவா செய்யுங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கள் கூலி கேட்க மாட்டார்கள், மக்களிடத்துல எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றாங்க, தூதர்களுடைய பண்பு, நபிமார்களுடைய பண்பு, மக்களிடத்துல எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க, கூலியாக எதையும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளையை பிரகடனப்படுத்துவதிலே அவர்களுக்குரிய கூலியை அல்லாஹ்விடத்துல எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லி காட்டாங்க. ஆனா இன்னைக்கு மார்க்க அறிஞர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, அதீதுகள்ன்ற பெயர்ல மக்களை வழிகேட்டில் அனுப்பிட்டாங்க. இதே அல்லாஹ்வுடைய வசனம் தான் சொல்லுது, என்ன சொல்லுது, நபியே நீர் நேசிப்பவர்களை எல்லாம் உம்மால் நேர்வழியில் வழி நடத்தி விட முடியுமா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறாங்க முகமது நபியை பார்த்து. நபியே நீர் நேசிப்பவர்களை எல்லாம், யாரெல்லாம் முகமது நபி நேசிக்கிறாங்களோ, முகமது நபியினுடைய விருப்பத்திற்குரியவர்களாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு புறம்பான விஷயங்களை செய்து கொண்டிருந்து அவர்கள் மரணித்தார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு நேர்வழியை ஒரு அல்லாஹ்விடத்தில் வாங்கி கொடுக்க முடியுமா, அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்து அவரை சோனத்திற்கு அவருடைய பாவங்களை மன்னித்து அவரை தண்டனையிலிருந்தும் தவிர்த்து விடுவதற்கு அவருக்கு முடியுமா அப்படின்னா, முடியாது. ஏன்னா அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டாங்க, யார் அல்லாஹ்வுடைய சட்ட அனுசரணை, அல்லாஹ்வுக்கு விருப்பமான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து வாழுகிறார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய உயர்ந்த அந்தஸ்து இருக்குது. அது அல்லாஹ் பல வசனங்களில் சொல்றாங்க. அதான் இன்ஷா அல்லாஹ் அந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய கிருமையினால இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வுல நம்ம பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் தூபில் அல்லாஹ்.
அல்லாஹ்ட்ட பாவத்துக்காக வருந்துங்க. அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். அகிலங்களின் புகழ் அனைத்தும் எல்லாம் உள்ள அல்லாஹு ரப்பில் ஆலமீனுக்கு உரித்தானது. அந்த அல்லாஹு ஜல்ல ஜலாலஹுவை தவிர வேறு இலாஹ், வேறு தெய்வம், வேறு கடவுள் இல்லை என்பதாக நான் சாட்சியம் அளிக்கின்றேன். அவர் தனித்தவராக நிகரற்றவராக இருக்கின்றார். தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமடையில் சொல்கிறாங்க, இந்த பரிந்துரைகள் வந்து அல்லாஹ் தவிர யாருக்கும் பரிந்துரைக்கக்கூடிய அதிகாரம் இல்லை அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறாங்க. நபிமார்களும் கூட அவரவர்களுடைய கழுத்துக்களை பற்றி, அவரவர்களுடைய நிலை பற்றி கவலைப்பட்டவர்களாக அந்த நாளில் இருப்பாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. ஈசா நபியினுடைய விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. மறுமை நாளில் ஈசா நபியை கொண்டு வந்து நிறுத்தி அவரிடத்தில் விசாரிக்கப்படுமா, எப்படி மரியமுடைய மகன் ஈசாவே உம்மையும் உம்முடைய தாயாரையும் அது அல்லாஹோடு வழிபாட்டிற்குரியவர்களாக ஆக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி மக்களிடத்தில் நீங்கள் சொன்னீங்களா அப்படின்ட்டு ஈசா நபியினிடத்தில் அல்லாஹ் கேட்பாங்களாம். அப்போ ஈசா நபி சொல்லுவாங்களாம், நீரே துதிப்பிற்குரியவர், அதாவது நான் அப்படி சொல்லியிருந்தா என்ன, என்னுடைய உள்ளத்தில் என்ன இருக்குங்கிறது நீ அறிவாய், உன்னுடைய உள்ளத்தில் என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. நான் என்ன சொன்னேன், எனக்கு நீர் கட்டளையிட்ட அல்லாஹுவை தவிர வேறு யாரும் கடவுள் இல்லை, அல்லாஹுவை தவிர வேறு எவருக்கும் எந்த சக்தியும் இல்லை, வேறு யாரும் கடவுள் இல்லை, தெய்வம் இல்லைங்கிறத தவிர, லா இலாஹ இல்லல்லாஹுவை தவிர நான் வேற எதையும் பிரகடனப்படுத்தல அப்படி நான் சொல்லியிருந்தா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அந்த மக்களோடு வாழ்ந்து கொண்டிருந்த காலம் வரை நான் என்ன செஞ்சேன், நான் அல்லாஹ் தவிர வேற அல்லாஹ் இல்லைங்கிற விஷயத்தை தான் சொன்னேன். அல்லாஹுவை வழிபடுங்கள், உங்களுடைய நாயனும் என்னுடைய நாயனுமாகி இருக்கக்கூடிய இரட்சகராக இருக்கக்கூடிய அந்த கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லைங்கிறத தான் நான் சொன்னேன். என்னை நீ என்னுடைய வாழ்வு இந்த உலக வாழ்விலிருந்தும் என்னை கைப்பற்றியதுக்கு பிறகு, என்னுடைய மரணத்திற்கு பிறகு அந்த மக்களை நீ தான் கண்காணிக்கக்கூடியவராக இருந்த, நீ தான் அவர்களுக்கு பொறுப்பாளி, அவர்களை பற்றிய விஷயம் உம்முடைய புறத்தில் இருக்கிறது, அவர்கள் உம்முடைய பிரஜைகள், நீ நாடுனா மன்னிக்கலாம், நீ நாடுனா தண்டிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ்விடத்தில் அவர்கள் சொல்லுவதாக அங்கே அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இப்போ அது மட்டும் இல்லை, இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றாங்க, நூஹு நபியினுடைய வாழ்க்கையை அங்கே அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. நூஹு நபியினுடைய, லூத் நபியினுடைய இரண்டு நபிமார்கள், அல்லாஹ்வால வேதம் வழங்கப்பட்ட இரண்டு நபிமார்களுடைய வாழ்க்கை துணை, இரண்டு நபிமார்களுடைய மனைவிமார்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியவர்களாக இருந்தாங்க. அந்த ரெண்டு பேருடைய நிலையும் இந்த அந்த ரெண்டு நபிமார்களாலையும் சிபாரிசு செய்ய முடியுமா? அல்ல, நூஹுடைய மகன் அல்ல சொல்றாங்க, அந்த படகை கட்டிக்கொண்டு உம்மோடு நம்பிக்கை கொண்டவர்களையும் உம்முடைய வீட்டு பிராணிகளையும் ஏற்றி கொண்டு அல்லாஹின் பெயரால் நீங்க என்ன செய்யுங்க, பயணப்படுங்க, அந்த படகுல கட்டுமரத்தில் ஏற்றி கொண்டு செல்லுங்க, அது நங்கூரமிடப்படுவதும் மிதந்து செல்லுவதும் அல்லாஹுடைய அனுமதியின் பேரிலேயே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த மிதந்து போய்கிட்டு இருக்குது. அப்போ அந்த வெள்ளம் அடித்து பூந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு, வானத்திலிருந்து பொழிகிறது, பூமி பொங்கி வழியுது, வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அங்க நூஹு நபியினுடைய மகன் தொலைவில் நிற்கிறான். நூஹு நபி பார்க்குறாங்க, மனிதனுடைய இயல்பு மனிதன் தானே, அந்த ஆசாபாசங்கள், குடும்ப பற்று, பிணைப்பு எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த அடிப்படையில் அவர் என்ன செய்கிறாரு, தூரத்தில் இருக்கக்கூடிய பிரிந்து இருக்கக்கூடிய தன்னுடைய மகனை பார்க்குறாரு, என்னுடைய மகனே, இன்றைய தினம் அல்லாஹுடைய கட்டளைக்கு எதிராக எந்த ஒன்றும் உனக்கு உதவி செய்ய முடியாது, வந்து இந்த படகுல ஏறிக்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் சொல்கிறான், என்னை இந்த மலையின் உயரத்திலிருந்து ஏறி இந்த வெள்ளத்திலிருந்து நான் என்னை பாதுகாத்துக் கொள்வேன்னு சொல்றான். சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பெரிய ஆளை தள்ளிட்டு போயிருது. உடனே அல்லாஹ்விடத்தில் இவர் சொல்றாரு, என்னன்னா, என்னுடைய இரட்சகரே, என்னுடைய மகன் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்றாரு. அல்லாஹ் கண்டிக்கிறாங்க, நபியே, உமக்கு ஞானம் இல்லாத விஷயத்தை, உனக்கு அறிவில்லாத விஷயத்தை என்னிடத்துல என்ன செய்யாத, இறைஞ்சி கேட்காத, என்ன உம்முடைய மகன் உம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல, உம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாரு, நம்பிக்கை கொண்ட உங்களோட நம்பிக்கை கொண்டவர்கள் தான், நம்பிக்கை கொண்ட
நன்னெறி கொண்ட நம்பிக்கையாளர்கள் தான் உடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அவன் நம்ப மறுக்கக்கூடியவன் உம்முடைய குடும்பத்தைச் சேர்ந்தவன் அல்ல அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப உயிரோடு இருக்கக்கூடிய காலத்துல அவருடைய மகனை அவரால் பரிந்து பேசி கொண்டு வர முடியல, அவருடைய மகனுக்காக பரிந்துரையாடல் செய்ய முடியல. ஏன்னா அவைகள் எல்லாம் பொய், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எதிராக. அல்லாஹ்வுடைய வாக்கு சத்தியமானது, அல்லாஹ்வுடைய வாக்கு சத்தியமானது. அல்லாஹ்வை தவிர வாக்குறுதியை நிறைவேற்றுபவர் எவரும் இல்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ்வுடைய வார்த்தை சத்தியமானதாக இருக்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு இணங்கி தங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹுக்கு முற்றிலும் அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் மட்டும்தான் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுவார்கள், அல்லாஹுடைய கருணைக்குள் தகுதி பெறுவார்கள். பாக்கி மனோயிச்சியினுடைய அடிப்படையில் வாழ்ந்தவர்கள் யாராக இருந்தாலும், நபியினுடைய மனைவியாக இருந்தாலும் நபியினுடைய மகனாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கோபத்திற்காலானவர்களாக ஆகிவிடுவார்கள் என்பதுதான் அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய பாடமாக இருக்கிறது. இப்போ இன்னைக்கு அதாவது எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றி அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியவர்களாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த சமூகம் புரிந்து கொள்ளாமலேயே இருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்கல. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அல்லாஹ்விடத்துல மறுமையிலே சொல்லுவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க 25வது அத்தியாயத்துல, யா ரப்பி இன்ன கௌம தஹது ஹாதல் குர்ஆன கான மஹ்ஜூரா, அதாவது என்னுடைய இரட்சகரே, இந்த மக்கள் என்ன செய்யறாங்க, உம்முடைய வேதத்தை விட்டு புறக்கணித்தவர்களாக, உம்முடைய வேதத்தை புறக்கணித்தவர்களாக இருக்கிறாங்க, உம்முடைய வேதத்தை பின்பற்றி வாழலன்னு அல்லாஹ் தூதர் சாட்சி சொல்லுவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் வந்து மறுமையிலே சொல்லுவதாக அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய விஷயம், இந்த குரானை, இந்த குரானுடைய விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கிறாம, இந்த குரான் தான் மார்க்க ஆதாரமாக இருக்கிறதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இந்த தூதருடைய வாழ்க்கை குரானாக இருந்தது அப்படிங்கிறத அல்லாஹ், அதாவது இந்த குரான் என்ன சொல்லுகிறதால இந்த குரானை படித்தவன் நமக்கு தெரிய தெளிவாக தெரியும். அல்லாஹ் எவ்வப்போதெல்லாம் அவர் அந்த தூதருக்கு கட்டுப்படாத நிலைக்கு தன்னை கொண்டு போறாரோ அப்பையெல்லாம் அல்லாஹ் எச்சரிக்கிறான். இன்ஷால்லாஹ் வரக்கூடிய ஜும்மாக்களில நம்ம தூதருக்கு கட்டுப்படக்கூடிய நிலை என்ன சொல்லுது அப்படிங்கிறத இன்ஷால்லாஹ் பார்ப்போம். அப்போ இந்த மக்கள் குரானை பின்பற்றவில்லை. ஏன்னா குரான் தான் முஹம்மது நபிக்கு அவருடைய 23 கால நுபுவத்துக்கு பிறகு உள்ள அந்த வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்த வஹி. அந்த வஹி தான், அந்த வஹிக்கு பிறகுதான் அவர் என்ன செய்யறாரு, நபி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து வராரு. நுபுவத்து கொடுக்கப்பட்டதுக்கு பின்னாடி தான் அந்த நுபுவத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய 23 கால வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தான் அவரை நபியாக இந்த முழு சமூகமும் இந்த முழு உலகமும் திரும்பி பார்த்து அவரை இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறியை பிரகடனப்படுத்திய ஒரு நிகழ்வு. அந்த 23 காலமும் அவருக்கு அல்லாஹ் கொடுத்தது இந்த வஹி, இந்த குரான். முழு குரானும் 114 அத்தியாயங்களை கொண்ட இந்த குரான், இதுதான் அவருக்கு வஹியாக கொடுக்கப்பட்டுச்சு. இவைதான் வாழ்க்கை நெறி, இவைதான் இவற்றை தான் நாம் பின்பற்றணும், இவைதான் மார்க்க ஆதாரம். இவற்றுக்கு வெளியில அவர் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்திருப்பதாக ஹதீஸ் சொல்லும், ஆனா அவைகளெல்லாம் நமக்கு தேவையில்லை. அவைகளை போய் ஆராய தேவையில்லை, அவைகளை போய் தேடி அவற்றின் பின்னால் நாம் அலைய தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கைக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வழி, அல்லாஹ் சொல்றாங்க, தஸீமு பி ஹப்லுல்லாஹி ஜமீஆ லா தஃபர்ரக்கு, அல்லாஹ்வுடைய கயிற்றை, இந்த குர்ஆன் என்னும் கயிற்றை என்ன செய்யுங்க, நீங்க அத்தனை பேரும் ஒன்று கூடி ஒற்றுமையோடு வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், லா தஃபர்ரக்கு, பிரிந்து விடாதீர்கள் அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நாம பிரியாம ஒற்றுமையோடு ஓரணியிலே ஒரு தலைமையிலே நாம அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்தை பற்றி கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் சொல்றாங்க, இன்ன தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறி இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த இஸ்லாம் தான். இந்த இஸ்லாம் எனும் வாழ்க்கை நெறியை தவிர வேறு எதுவும் என்ன செய்யல, அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டதா இல்லை. அப்ப இந்த வாழ்க்கை நெறியை நாம பற்றி கொண்டு அல்லாஹ்விடத்தில் அல்லாஹுவால் நமக்கு சுட்டிக்காட்டப்பட்ட இந்த ஒரு வாழ்க்கையை அல்லாஹுடைய திருப்தியை நாடி வாழக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கிவிட வேண்டும் என்பதாக இந்த தருணத்திலே அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சி பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த ஜுமாவினுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அக்கிமுசலா, தொழுகையை நிலைநாட்டுங்க.